வெல்கம் டு சுப்ரமோபிள் யூடியூப் சேனல். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், ஸ்மார்ட் டிவிஸ் அல்லது கேட்ஜெட்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க சுப்ரமோபைல்ஸை விசிட் பண்ணுங்கள். அண்ட் சுப்ரமோபைல்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக 59 பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சுப்ரமோபைல்ஸை விசிட் பண்ணி அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பொருளாக வாங்கிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோல ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் தான். ஆமாங்க, மோட்டோரோல ரொம்ப நாள் கழிச்சு 20K செக்மெண்ட் புது ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் சூப்பர்பான ஃபோன். ஏன் சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 7th Gen ப்ராசஸர், 64 MP கேமரா, 20K செக்மெண்ட்டில் பாப்அப் கேமரா, இந்த மாதிரி அண்ட் ஃபுல் வியூ டிஸ்பிளே, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இது அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இந்த மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வந்து அன்பாக்ஸ். குயிக் ஓவர் வியூன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக், ப்ரைமரி மைக், யூஎஸ்பி டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பவர் பட்டன் இருக்குது, மேலே வால்யூம் பட்டன், அதுக்கு மேலே கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேஷன் கீ. எஸ், இந்த ப்ரைஸ் இது கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். டாப்ல வந்து உங்களுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக ஒரு பாப்அப் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த அளவுக்கு பாப்அப் கேமரா. அண்ட் லெஃப்ட் சைடில் பிளாங்காக வச்சுருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக குவாட் கேமரா செட்டப் இருக்குது. மெயின் கேமரா மட்டும் டிஃபரென்ஷியேட் பண்ணி தனியாக வச்சுருக்காங்க. அண்ட் மற்ற மூணு கேமராஸ் வந்து நார்மலாக லைக் லைன் செட்டப்பில் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே மோட்டோரோல பிராண்டிங், அந்த பிராண்டிங் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் கூட ஒர்க் ஆகுது. அது கொஞ்சம் லைக் கொஞ்சம் டீப்பாக இருக்க மாதிரி இருக்குது, பிகாஸ் இட்ஸ் அ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்பீஸ் சென்சர் இருக்குது. அண்ட் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்தாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா கிளாஸ் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்ல உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் அண்ட் சைடில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 210 grams தாங்க இருக்கு. அண்ட் அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9.6 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல ஒரு தின்னான ஃபோன் அண்ட் வெயிட் கம்மியான ஃபோன் தான். நிறைய பேர் கேட்கலாம் 200 grams ப்ளஸ் இருக்கே கொஞ்சம் வெயிட்டான ஃபோனு. பட் மோட்டோங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கு. அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட சார் வேலை பற்றி பார்க்கலாங்க. ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 0.52 அண்ட் பாடிக்கு பார்த்தீங்கன்னா 1.43 Wp வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் லிமிடேஷன்ஸ் கம்மியாக தாங்க இருக்குது, ஒரு நல்ல விஷயம். அண்ட் அடுத்து சிம் ஸ்லாட்ஸ்னு பார்க்கையில் எங்களுக்கு வந்து ரெண்டு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். ஒன்னா நீங்கள் ரெண்டு 4G SIM வந்து லைக் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும், மொரஸ் ஒரு 4G SIM அண்ட் ஒரு மைக்ரோஎஸ்டி கார்டு இன்கேஸ் உங்களுக்கு அடிஷனல் ஸ்டோரேஜ் வேணும்னா. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாங்க. டிஸ்பிளேட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inches வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு IPS TFT LCD டிஸ்பிளேங்க. இப்போ நிறைய பேர் எல்சிடி டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கான்னு நினைப்பீங்க, பட் இது வந்து உங்களுக்கு IPS பேனல் கொடுத்துருக்காங்க. அதனால சூப்பராக இருக்கும் இந்த ரெசல்யூஷன் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம் என்னோட கேமரா ஜட்ஜ் பண்ணாது, பட் இருந்தாலும் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வால்பேப்பர் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் தான், 2340x1080 pixels வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது, நார்மல் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஃபுல் வியூ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, பிகாஸ் உங்களுக்கு பாப்அப் கேமராங்கிறதுனால. அண்ட் எல்லா பெசல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இன்கேஸ் வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி ரொம்பவே நல்ல வியூ உங்களுக்கு. அண்ட் இதோட ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து லைக் ஒரு டிஃப்ரெண்டான ஃபிங்கர் பிரிண்ட் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே, பிகாஸ் மற்ற ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் தான் நல்லாவே தெரியும் அதை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்னு. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த எம்ங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட்டில். ஸோ அது வந்து லைக் இது வந்து பிராண்டிங் தான் நினச்சிக்கணும். கிட்ட வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்க மாதிரி தெரியும். அடுத்து இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லைனை. ஃபர்ஸ்ட் ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP ப்ரைமரி சென்சர், அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மூணு சென்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP அல்ட்ரா ஒயிட், 5 MP மேக்ரோ அண்ட் ஒரு 2 MP டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன நல்ல விஷயம்னா மேக்ரோ அண்ட் டெப்த் வந்து லைக் ஹார்ட்வேராக கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேரில் கொடுத்தா பக்னால கொஞ்சம் அவுட்புட் நல்லா இருக்காது, ஹார்ட்வேராக கொடுத்தனா ரொம்பவே அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். அதனால ஒரு அட்வான்டேஜான விஷயம் தான்.
நான் கொஞ்சம் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குங்கிறத பாருங்க. அண்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கு இல்லைங்களா. 64 மெகா பிக்சலாலே உங்களால் 4K வீடியோ வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். எஸ் இந்த ஃபோனில் நீங்கள் வந்து 4K 30 frames per second வீடியோவும் ஷூட் பண்ண முடியும் பேக் கேமராவில். அதோட ஒரு சாம்பிளும் போடுற எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்தது ஒரு செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாங்க. எஸ் இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப் அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலிங் சூப்பராக இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து கேட்கலாம், இப்போ செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்களே இது வந்து லைக் எதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு, அந்த மாதிரி இல்லை மோட்டோரோட நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்கேஸ் இந்த செல்ஃபி கேமராக்கு ஓரளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்கனாலே அந்த செல்ஃபி கேமரா அதுவே உள்ளே போய்க்கும். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் நீங்கள் வந்துட்டு 1080p வீடியோஸ் 30 frames per second வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அண்ட் எஸ் கைஸ், இந்த மோட்டரோலோட 1 Fusion Plus அந்த பாப்அப் செல்ஃபி கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறத மறக்காம சொல்லுங்கள். அந்த அதோட இன்பில்ட் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். வண்டி ஸ்பெண்ட் போயிட்டுருக்கேன். ஆடியோ குவாலிட்டி பதவே ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட இன்டர்னல்ஸை பற்றி பார்க்கலாம்னா, ப்ராசஸர் வரையில் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 730G கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயங்க. அண்ட் அதுக்கடுத்து சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா Adreno 680 GPU இருக்குது. கேம் எக்கோ ஓரளவு சூப்பராக இருக்குங்க. அண்ட் இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 120GB, ரேம் பார்த்தீங்கன்னா 6GB ஆஃப் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரளவு சூப்பரான இன்டர்னல் ஸ்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட வேர்ஷன் பார்க்கல, உங்களுக்கு வந்து இதில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆண்ட்ராய்டு 10 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு தான். ஸோ சிஸ்டம் ஒய் டார்க் மோட் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000mAh பெரிய பேட்டரி இருக்கு. அண்ட் பாக்ஸ்லேயே இதை சார்ஜ் பண்ண 18W டர்போ குயிக் சார்ஜ் இன்ஜின் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃப் பற்றி பேசல, மேக்ஸிமம் வந்து 2 days வரைக்கும் பேட்டரி லைஃப் மோட்டோரோலா வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எதுவும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பெரிய அனிமேஷன்ஸ் மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ தட் பேட்டரி லைஃப் நல்லாவே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, பேட்டரி இறங்குறது ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். டாப் அப் பண்ணுறது வந்து நீங்கள் குயிக்காக அந்த நீங்கள் டாப் அப் பண்ணுறதா இருந்தால் அந்த 18W அடாப்டர் வச்சு குயிக்காகவே டாப் அப் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக இதோட ப்ரைஸிங்ஸை பற்றி பார்த்துடலாங்க. 6128 பார்த்தீங்கன்னா 18,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 2 கலர் வந்து வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா மூன் லைட் ஒயிட் அண்ட் ஃபுல் லைட் ப்ளூ, 2 கலரில் வருது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. அண்ட் இன்கேஸ் இந்த மோட்டோரோலா 1 Fusion Plus வந்து நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சுப்ரீம் மொபைல்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒன்றா சுப்ரீம் மொபைல்ஸை லைவாக விசிட் பண்ணி, பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸை லைவாக விசிட் பண்ணி அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஆர்எஸ் கீழே கொடுத்துருக்க ஐடியா வச்சு காண்டாக்ட் பண்ணி அதுலேயும் நீங்கள் ஃபோனில் கூட கேட்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோன் வந்து நீங்கள் எதுக்கு வாங்கலாங்கிறத ஒரு சின்ன கீ ஃபீச்சரோட சொல்லிடுறேன். First is Snapdragon 730G processor. Second வந்து பாத்தீங்கன்னா இந்த pop-up selfie camera. Third வந்து அந்த 18W turbo quick charge engine. And fourth பாத்தீங்கன்னா இந்த full view display. And fifth பாத்தீங்கன்னா 5000mAh battery. Sixth 20K segment குள்ள இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபோனை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். 20K செக். அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குள்ளுமே ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சுப்ரீம் மொபைல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மித்திக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் டுடே. பாய். எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.